வெல்கம் டு நிகா கிச்சன். இன்னைக்கு கார்த்திகை தீப ஸ்பெஷலான அவல்புரி நெல்புரி உருண்டையை எப்படி செய்யறதுன்னா பார்க்க போறோம். ஏற்கனவே வந்து நெய்வேத்தியத்துக்கு நம்ம வந்து அப்பம் கூட செய்வோம், அது வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கீழே நான் கொடுக்குறேன், அதையும் பார்த்து எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து கார்த்திகை தீபத்துக்கு அவல்புரி உருண்டை, நெல்புரி உருண்டை, அப்பம், அதுக்கப்புறம் கார அடைன்னு சொல்லி சொல்லுவாங்க ட்ரெடிஷ்னலாக செய்யறது, அதை தான் இந்த வீடியோல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கார அடை வந்து என்னோட நெக்ஸ்ட் லிங்க்ல பார்க்கலாம். அவல்புரி செய்யறதுக்கு தேவையானது 4 கப்பு அவல்புரி வச்சிருக்கேன். 4 கப்பு எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் அளவு எல்லாமே. இந்த கப்பால் நான் இன்றைக்கி இந்த டம்ளரால் அளந்திருக்கேன். 4 கப்பு அவல் பொரி வச்சுருக்கேன். அதால் 1 கப்பு நல்லா பொடித்த வெல்லம், 1 கப்பு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் சுக்குத்தூள், இது சுக்குத்தூள், இது ஏலக்காய் தூள், நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ் எதுக்கு இங்கே வைக்கிறோம் அப்படின்னா, லெமன் ஜூஸ் வந்து கிறிஸ்பியாக ஆகாமல் அந்த பாகு வெல்லம் பண்ணுறச்சே அப்படியே இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து லெமனை வந்து புழிஞ்செடுப்போம். அது ஒரு 3 டிராப்ஸ் இருந்தால் போதும். இது வந்து பல்லு பல்லாக கீனின தேங்காயை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாம். ஒரு பேனில் நம்ம வந்து 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வெல்லத்தை போட்டு கரைச்சி ஃபஸ்ட்டு வடிகட்டி எடுத்துன்றலாம். வெள்ளத்தில் தூசி துரும்பு இருந்தால் போயிடும் இல்லையா, அதுக்காக நம்ம வந்து வெள்ளத்தை கரைச்சிட்டு அதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பாகு எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். நான் இதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டு மறுபடியும் கரையிற நல்லா பாகு வர வரைக்கும் பண்ணோம். பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 7-8 நிமிஷம் ஆச்சு, கட்டி ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த பாகு இடத்துல இதில் விட்டீங்க அப்படின்னா உருண்டை பிடிக்க வரணும். கையில் தூக்கி சில்வர் டப்பால் இல்லாட்டின்னு சில்வர் தட்டில் எதுலையாவது அடிச்சிங்க அப்படின்னா டங்குன்னு சத்தம் வரணும், அதுதான் கரெக்டான பதம். இது நல்லா கொஞ்சம் கட்டி ஆகட்டும். விட்டுண்டாச்சு, இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வருதான்னு பாருங்க. இப்போ இதில் வெள்ளத்தை நம்ம விட்டுருக்கோம். அந்த பாகை நீங்கள் எப்போ பாகு பண்ணாலுமே நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும், இல்லாட்டினா முட்டிடும் பாகு. இப்போ நம்ம உருட்டி பார்க்கலாம். வருதுங்களா இப்போ உருட்ட? இந்த மாதிரி நல்லா உருட்ட வரணும். இதுதான் பாகு போட்ட டங்குன்னு சத்தம் வருது பார்த்தீங்களா, கேட்டுச்சா கேட்கலையான்னு தெரியல, இதுதான் பதம். வச்சிடலாம் நம்ம இதை. இதில் நான் 1-3 டிராப்ஸ் லெமனை விடுறேன். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா நெய்யில் அந்த தேங்காயை போட்டுன்றலாம். சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் போட்டு கலரிடலாம். இதெல்லாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு தான் பண்ணுறேன். வைக்கலாம், சிம்லே தான் வச்சுக்கணும். இப்போ இந்த பொரியையும் போட்டு நம்ம கலந்து விட்டுன்றலாம். நமக்கு வந்து உருண்டைலாம் கொஞ்சம் சுட சுட இருக்கும்போது பிடிச்சாதான் உருண்டை பிடிக்க வரும், ஆறினதுக்கப்புறம் வந்து உருண்டை பிடிக்க வராது. ஸோ பக்கத்தில் நீங்கள் வந்து கைக்கு சூடு பொறுக்கிறதுக்கு அரிசி மாவோ அல்லது நெய்யோ எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி அரிசி மாவு தொட்டுண்டு நான் பிடிக்க போகிறேன். உங்கள்கிட்ட கூம்பு இருந்தால் கூம்பில் கூட அடைச்சி வச்சுட்டுலாம், கூம்பு இல்லைனா கையாலே பிடிச்சிக்கோங்க. யூஸ்வலாக விநாயகர் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி கூம்பு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை, இந்த ஷேப் இல்லைன்னா நீங்கள் கையால் பிடிச்சிக்கலாம். இன்றைக்கி நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். நான் இந்த மாதிரி கூம்பளை இப்போ ஃபில் பண்ணுறேன். இப்போ நான் கையால் பிடிக்கிறத நான் காட்டுறேன். இங்கே கைக்கு அரிசி மாவு சூடு பொறுக்கிறதுக்காக அரிசி மாவை பிடிச்சிண்டு இதில் அப்படியே விநாயகர் பிடிக்க வேண்டியது தான். கொஞ்சம் சூட்டோடு பிடிக்கும்போது கொஞ்சம் கலையிற மாதிரி தான் வரும், சூடு ஆறினதுக்கப்புறம் கரெக்டாக ஷேப் வந்துடும். அவ்வளோதான், இப்போ நான் பிடிச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் டம்ளர் இருந்தால் டம்ளரில் கூட ஃபில் பண்ணிக்கலாம். நல்லா நெய்யை தடவிண்டு டம்ளர் கூட 2 டம்ளர் ஜோடியாக வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் தட்டிக்கலாம்.
கையால் பிடிக்கிறவங்களும் பிடிச்சிக்கலாம், எப்படி வேணும் உங்களுக்கு வசதிக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட அவல் பொரியோட பொரி உருண்டை ரெடியாக எடுத்து அடுத்தது நெல் பொரி உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அவல் பொரி செஞ்ச மாதிரி தான் நெல் பொரியும். நெல் பொரியை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம என்ன தான் கடையில் சுத்தமானது வாங்கினதாலும் இதில் வந்து நெல் இருக்க தான் செய்யும். ஸோ நெல்லெல்லாம் பொறுக்கிட்டு நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதே அளவு தான் எல்லாமே போட்டிருக்கோம். 4 கப்பு நெல் பொரியை வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சுக்குப்பொடி, 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், நெய்யில் வறுத்த தேங்காய் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி நெய்யில் வறுத்த தேங்காய், 1 கப்பு வெல்லம் நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். நெய் வந்து அதில் போட்டு டம்ளர்லேயோ இல்லாட்டி கூம்புலையோ போட்டு நம்ம இது பண்ணணும், ஒட்டாமல் வர்றதுக்காக நெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். நம்ம அவல் பொரிக்கு செஞ்ச மாதிரியே தான் இதுக்கும் பக்குவம் பாகு பதம்லாம் நல்லா வெல்லத்தை வந்து கரைச்சி வடிகட்டி எடுத்துன்றலாம். அதே பாகு தான் இதுக்கும் வைக்க போகிறோம், பொரி மட்டும்தான் மாறுது. ஸோ எப்படி செய்யறதுன்னு நான் காட்டுறேன். வெல்லம் பாகு வந்துடுத்து. இப்போ நான் இதில் சுக்குப்பொடி ஏலக்காய் பொடி தேங்காயை போட்டு நல்லா கலக்கிக்கிறேன். இந்த பொரி வந்து இன்னொரு மெத்தடில் செய்கிறதுக்காக நான் வந்து பொரியில் வேணுங்கிற அளவுக்கு அந்த நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளப்பாகு, அதை போட்டு கலரிண்டு நம்ம பிடிச்சி காட்டுறேன். இப்படியும் செய்யலாம். இது வந்து இன்னொரு மெத்தடு, எல்லா பொரியும் போட்டு கலர்றது ஒரு மாதிரி பண்ணிக்கலாம். இப்படியும் தேவைப்பட்டுறத கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணி நம்ம அதை கலரிக்கலாம். இப்போ நான் இதில் இந்த டம்ளரில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா டம்ளரில் வச்சு கூட நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. இதில் நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் நம்ம போட்டு நல்லா டைட்டாக ஃபில் பண்ணிக்கணும், பொரியை போட்டு நல்லா டைட்டாக ஃபில் பண்ணிக்கணும். சூட்டோடே பண்ணணும், அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். சூடு இல்லை அப்படின்னா உதிரி உதிரியாக ஆகிடும். டைட்டாக போட்டு அமுத்தி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட நெல் பொரி உருண்டையும் ரெடியாக எடுத்து கார்த்திகை தீப ஸ்பெஷலான அவல் பொரி உருண்டை நெல் பொரி உருண்டை ரெண்டுமே தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நிகா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வித் மீ சீதாலக்ஷ்மி. பாய் பாய்.